பத்திரிகை நண்பர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்து, சகோதரர்களே, கமலாலயத்தில் நம்முடைய முன்னாள் பாரதத்தினுடைய ஜனாதிபதி ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 92வது பிறந்தநாள் விழாவை இப்பொழுதுதான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். அதே நேரத்தில் தமிழகத்தில் நாம் பார்ப்போம், இப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வருகிறதோ, அடித்தட்டு மக்கள் தங்களுக்கு இந்த ஆட்சியின் மூலமாக எந்த விதமான நல்ல விஷயங்களும் நடக்கவில்லை என்கின்ற எண்ணம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் திமுக தன்னுடைய கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்பது ஹிந்தி எதிர்ப்பு. இதை 1965 தமிழகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். புதிதாக எதுவும் கிடையாது. ஹிந்தி எதிர்த்தார் இந்த 65 காலத்திலிருந்து 2022 வரை திமுக செய்த சாதனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் தமிழை கூட கட்டாய மொழியாக இவர்களால் ஆக்க முடியவில்லை. அதற்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேவைப்பட்டார். புதிய கல்விக் கொள்கை மூலமாக 6 வரை நம்முடைய தாய்மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி கட்டாய மொழியாக புதிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கின்றோம். அதையும் கூட ஏற்றுக்கொள்வதற்கு திமுகவுக்கு மனப்பக்குவம் இல்லை. காரணம், அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளியிலேயே ஹிந்தி இருக்கு, அவர்கள் நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்லேயே தமிழ் கட்டாய மொழியாக இல்லை. அதையெல்லாம் வைத்து கொண்டு புதிய கல்விக் கொள்கையும் கூட ஒரு பக்கம் இவர்கள் எதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம், மத்திய அரசில் யாராவது ஒரு பியூரோக்ரட், கடைநிலை ஊழியரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியோ யாருக்காவது ஹிந்தியில் ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னா அதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது மத்திய அரசு இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணுனா அதை ஒரு பூதகரமாக்கி மத்திய அரசு, குறிப்பாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு ஹிந்தியை திணிக்கிறாங்க, பாருங்க பாருங்க என்பதை 10 காலமாக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அதை வைத்து கூக்குரல் இட்டு கொண்டிருந்தார்கள். அதுவும் கூட மக்களுக்கு தெரியும், இது பொய் சொல்லுகின்றார்கள் என்று. நம்முடைய அதிகாரப்பூர்வமான ஹிந்தியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவாக நம்முடைய மத்திய அரசு இருக்கிறது. மும்மொழி கொள்கை, அதிலே தமிழ் மொழி, அதிலே ஆங்கில மொழி, மூன்றாவதாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் புதிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதை தமிழகத்தில் இந்தியா முழுவதுமே ஆங்காங்கே மக்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். தமிழகத்தில் மட்டும் அதையும் மாற்றி எங்களுக்கு புதிய கல்விக் கொள்கையிலே ஆர்வம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் தனியாக ஒரு குழுவை போட்டு அதன் மூலமாக மாநிலத்திற்கான ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் வடிவமைக்கின்றோம் என்று கிளம்பியிருக்கின்றார்கள். சரி, மும்மொழி கொள்கையிலே ஹிந்தி என்பது கட்டாயமாக இல்லை என்று சொன்னால் ஆமாம், ஒற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ஒருவேளை இந்தியை கட்டாயப்படுத்துவீங்க என்பதற்காக அதையும் எதிர்க்கின்றோம் என்று சொல்லுகின்றார்கள். நாம் ஆட்சிக்கு வந்து 9 காலத்திலே எங்கேயும் கூட ஹிந்தி என்பதை கட்டாயப்படுத்துவதற்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை விடவில்லை. காரணம், அவரே குஜராத் மாநிலத்தில் பிறந்த ஒரு குஜராத்தி. கிட்டத்தட்ட பிறந்த பிறகு பல ஆண்டுகள் கழித்து தான் ஹிந்தியை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் தன்னுடைய அரசியலுக்கு வேண்டும் என்பதற்காக. அப்படி இருக்கும் பொழுது திமுக மிக தெளிவாக சொல்ல வேண்டும், எங்கே ஹிந்தி என்பதை நம்முடைய அரசு திணிக்கிறது. இன்று தமிழகம் முழுவதுமே திமுகவினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி சென்னை உட்பட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். எதற்குன்னா அவர்களுக்கே தெரியாது எதற்காக போராட்டம் நடத்துகிறாங்க. அதை போன்ற பாராளுமன்ற குழு அறிக்கை கொடுத்துருக்கா? அறிக்கையை நீங்கள் படிச்சிங்களா? அந்த அறிக்கையில் என்ன எழுதியிருக்காங்க? அந்த அறிக்கை காப்பி உங்கள் கையில் இருக்கா? எதுவும் அவர்கள் கையில் கிடையாது. பாராளுமன்றத்தினுடைய எம்பிக்கள் குழு, அனைத்து கட்சி, அந்த எம்பிக்கள் குழுவில் அனைத்து கட்சி எம்பிக்களும் இருக்கின்றார்கள். அவர்கள் திமுக சொல்வது சில ஜனாதிபதிக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள், அதை எதிர்க்கின்றோம். நமக்கு தெரிந்தவரை இந்தியாவை பொறுத்தவரை கேட்டகிரி ஏ, கேட்டகிரி பி, கேட்டகிரி சி 3 அடுக்குகளாக பிரித்திருக்கின்றார்கள். இது நாம் பிரிக்கவில்லை. 1965 காலகட்டத்தில் காங்கிரஸ் ஆட்சி பிரிச்சிருக்கிறாங்க. முழுமையாக ஹிந்தியை பயன்படுத்தக்கூடிய மாநிலம், முழுமையாக ஹிந்தியை பயன்படுத்தாத மாநிலம், ஹிந்தியை சராசரி 30%, 40% பயன்படுத்தக்கூடிய மாநிலம். கேட்டகிரியே முழுமையாக பயன்படுத்துகிறாங்க, கேட்டகிரி சி சுத்தமாக பயன்படுத்து. நம்முடைய தமிழகம் கேட்டகிரி சியில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எங்கேயும் கூட ஹிந்தி என்பதை கட்டாய பாடமாக எங்கேயும் கொண்டு வரவில்லை, அது கொண்டு வரப்போவதும் கிடையாது. நம்முடைய அரசுக்கு அதை போல் எண்ணமும் கிடையாது. ஏன்னா ஸ்கெட்யூல்டு 8 அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் கூட ஆதார மொழிகளாக வைத்து அதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஹிந்தி மட்டும்தான் நீங்கள் படிக்கணும், ஹிந்தியில் மட்டும்தான் பரீட்சை எழுத வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இல்லாத ஒரு விஷயத்தை
மக்கள் மன்றத்திலே திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கோபத்தை குறைப்பதற்கு, மக்களை திசை திருப்பதற்காக திமுகவினுடைய இளைஞர் அணி, மாணவர் அணி, வேறு வேறு அணிகள் எல்லாம் இணைந்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் படுதோல்வி என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஏனென்றால் மக்களுக்கு தெரியும், உண்மைக்கு புறம்பான விஷயத்தை எடுத்து போராட்டம் செய்யும் பொழுது எதற்காக மக்கள் அதற்கு தன்னுடைய கவனத்தை கொடுக்க போகின்றார்கள். அதுவும் இது மட்டுமில்லை, தமிழகம் மட்டுமில்லை, நம்முடைய தெலங்கானா, வேறு வேறு மம்தா பானர்ஜி அவர்கள் இவர்கள் ஒரு அரசியல் காரணத்திற்காக இந்தி திணிப்பு என்பதை கையில் எடுத்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்கும் தெரியும், அது சுத்தமான பொய் என்பது. கேரளாவும் சேர்த்து. அதனால் நம்முடைய தமிழக சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவது, உண்மையாலுமே ஹிந்தி எதிர்ப்பு என்கின்ற நாடகத்தை ஆரம்பித்து இத்தனை காலம் தமிழகத்திலே அதற்கு நேர்மறையாக ஒருவர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அது திமுக கட்சி. திமுக இன்று வந்து சொல்லட்டும், அவர்கள் எத்தனை பள்ளி நடத்துகிறாங்க, எத்தனை பள்ளியில் ஹிந்தி இருக்குது, அத்தனை பள்ளியில் அவர்களாகவே ஹிந்தி படிக்கிறதுக்கு மூன்றாவது மொழியாக கொடுத்துருக்குறாங்கன்னு திமுக சொல்லட்டும். திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், எங்கள் கட்சிக்காரங்க யாருமே ஸ்கூல் நடத்தலை, அந்த ஸ்கூலில் மூன்றாவது மொழியாக ஹிந்தி இல்லைன்னு சொல்லட்டும், அவர்களால் சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி சொல்வது, மூன்றாவது மொழியாக உங்களுக்கு பிடித்த ஒரு மொழியை படிங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது தெலுங்கோ கன்னடமோ ஹிந்தியோ எதாம் எந்த மொழியாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு திமுக நேரடியாக திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி, திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் யாருமே நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி என்பது மூன்றாவது மொழியாக இல்லை என்பதை திமுக தலைவர் அவர்கள் சொல்வாரா, அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா நிறையா பள்ளியில் ஹிந்தியை மூன்றாவது மொழியாக வைத்திருக்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் வந்து குழந்தையை கிள்ளிவிட்டு இன்னொரு பக்கம் தொட்டிலை ஆட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். இது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. அமைதியாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் இவர்களாகவே பிரச்சனை ஏற்படுத்துகின்றார்கள். சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசனுடைய கடமை. எதற்காக அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எதற்காக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன, அந்த மத்திய அரசினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கை அவங்க கையில் இருக்கா, அறிக்கையை படித்தாங்களா, ஐஏஎம் ஐஐடி எல்லாமே நீ ஹிந்தியில் மட்டும்தான் தேர்வு நடத்துவோம் என்று மத்திய அரசு எங்கேயாச்சும் சொல்லியிருக்காங்களா, இதை மக்கள் மன்றத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தணும். முதலமைச்சர் அதை பற்றி வாயை திறக்கலை, ஆனால் முதலமைச்சரனுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதை பற்றி பேசுகிறாங்கன்னா முதலமைச்சர் இந்த பொய்யை அவரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதை பத்திரிகை நண்பர்களுக்கு அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்கிறது.